சதீஷ் அர்ஜுன் நிஷாவின் காதல் கதையை அவனிற்கு தெரிந்த அளவில் மகேந்திரனிடம் அர்ஜுனின் மாமா தன் தந்தையிடமும் கூறினான். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்து அர்ஜுனுக்கு கட்டி வச்சிருப்பினே தம்பி என்று மகேந்திரன் வருத்தப்பட்டார். அங்கிள், நான் வேணா இந்தியாவுக்கு போய் நிஷாவை கூட்டிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு அவ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா. அப்படியே அவளுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு வரேன் அங்கிள். இல்ல தம்பி, அது உங்களையும் ஏதாவது இல்ல அங்கிள், நீங்க சொல்றத பார்த்தா அது அர்ஜுனை தான் டார்கெட் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ஒன்றும் பண்ணாது. நானும் அந்த ஊருக்கு போகலையே என்று கூறி அவர்கள் இருவரையும் சம்மதிக்க வைத்தான். தம்பி, நீங்க இந்தியாவுக்கு போறதோ அந்த நிஷா பொண்ணை பத்தின விஷயமோ இப்போதைக்கு அர்ஜுனுக்கு தெரிய வேண்டாம் என்றார் மகேந்திரன். அவர் எதற்காக கூறுகிறார் என்பதை புரிந்து கொண்டவன், கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அங்கிள் என்றான். இவர்கள் யாருக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கின்றனரோ அவன் வெளியே நின்று அனைத்தையும் கேட்டுவிட்டான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. விடுதியின் மொட்டை மாடியில் அருவமாய் நின்றிருந்த நிஷாவும் தங்களின் கடந்த காலத்தையே நினைத்து கொண்டிருந்தாள். மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் மட்டும் வராமலேயே போயிருந்தாள். இன்று அவனும் அவளும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பர் அல்லவா. இன்று அவன் அவளிடம் காதலை உரைத்த நாள். இந்த 10 வருடங்களை எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு கண்டிருந்தாள். அனைத்தும் கனவாகவே போனது. தன் கனவை கலைத்தவளை அவள் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற எண்ணம் அவளுள் இருந்தாலும் இப்பொழுது முக்கியமாகப்பட்டது அர்ஜுன் உயிர்தான். அதை காப்பதற்காகத்தானே அவள் உயிர் துறந்தாள். சதீஷின் உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர் எல்லாம் இயல்பாக இருப்பதாக கூறினார். சதீஷின் தந்தை சதீஷ் இந்தியா செல்வது குறித்து கூற, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க சதீஷ் என்று அந்த மருத்துவர் அறிவுறுத்தினார். ஆனால் சதீஷ் இந்தியா சென்றவுடன் ஓய்வெடுத்துக் கொள்வதாக கூறி அந்த மருத்துவரையும் தன் தந்தையையும் சமாளித்து விட்டான். அர்ஜுனின் மாமாவிடம் சொல்லி அடுத்த நாளே இந்தியாவிற்கு டிக்கெட் முன்பதிவு செய்து கொண்டார். சதீஷ் கிளம்பும் போது அர்ஜுன் அங்கு இல்லாததை கவனித்தவன் அங்கிள் அர்ஜுன் எங்க என்று கேட்டான். பிஸ்னஸ் விஷயமா மலேசியா போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டான் தம்பி. நீங்க இந்தியா போறது அவனுக்கு இன்னும் தெரியாது. சீக்கிரமா பிஸ்னஸ் வேலைகளை முடிச்சுட்டு உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் என்றார். கவலைப்படாதீங்க அங்கிள், அவன் இங்க வர்றதுக்குள்ள நிஷாவை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துடுவேன். என்னால அவன் இழந்த நினைவுகளையும் வாழ்க்கையையும் அவனுக்கு கண்டிப்பா மீட்டு கொடுப்பேன் அங்கிள் என்று சொல்லிவிட்டு விமான நிலையத்திற்கு வந்தான். 10 வருடங்களாக கோமாவில் இருந்தவனிற்கு எழுந்த அடுத்த நாளே இப்படி ஒரு பயணம் மேற்கொள்வது சாத்தியமன்றுதான். ஆனால் இப்பொழுது அவன் மேற்கொள்ள போகும் காரியம் நண்பனின் வாழ்க்கைக்காக அல்லவா? அதை எக்காரணத்திற்காகவும் தள்ளி போட அவன் விரும்பவில்லை. ஆனால் இப்பொழுது அங்கு சென்றாலும் பயனொன்றும் இல்லை. எல்லாம் கைமீறி சென்றுவிட்டது என்று அவனிற்கு தெரியவில்லை. விமான நிலையத்தை அடைந்தவன் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தான். 10 வருடங்களுக்கு முன் நிகழ்ந்ததை யோசித்துக் கொண்டிருந்தவனின் அருகில் யாரோ அமர்வதை உணர்ந்து திரும்பியவனிற்கு அங்கு அர்ஜுனை கண்டு அதிர்ச்சியாக இருந்தது. அர்ஜுன், நீங்க என்று திக்கினான் சதீஷ். நானோ உன்னோட இந்தியா வரேன் சதீஷ் என்றான் உறுதியான குரலில். உனக்கு எப்படி நான் இந்தியா போறது தெரியும்? நேத்து நீ மாமா கிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டேன் சதீஷ். அவன் குரலில் இருந்த விரக்தியை அறிந்து அவன் தோளில் ஆதரவாக தட்டினான் சதீஷ். சாரி, என்னாலதான் என்று சதீஷ் ஆரம்பிக்க, சதீஷ் அதுக்கு நீ காரணம் இல்ல, எப்படி இருந்தாலும் அது என்ன அங்க வர வச்சிருக்கும் என்றான் அர்ஜுன். அர்ஜுன், அது வந்து என்று சதீஷ் மீண்டும் தயங்க, மாமா உங்ககிட்ட சொன்னதையும் கேட்டேன். அந்த வீட்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அது எதுக்கு என்னை கொல்ல துடிச்சதுன்னு அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன். ஆனா அது ஏன் என்னை கொல்லாம விட்டதுன்னு தான் எனக்கு தெரியல. அர்ஜுன், உனக்கு அங்க நடந்தது ஞாபகம் வரலையா? மீண்டும் விரக்தி சிரிப்பு அவன் உதட்டில் எட்டி பார்க்க, உயிருக்குயிரா காதலிச்சவளோட ஞாபகமே இல்லாம இருக்க என்றவனின் குரல் உடைந்திருந்தது. அர்ஜுன் என்று அவனை சமாதானப்படுத்த முயன்ற சதீஷை தடுத்தவன், நீ சொன்னதுல இருந்தே நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்
எப்படி காதலிச்சிருப்போம்னு என்னால் உணர முடியுது. ஆனால் உணர மட்டும்தான் முடியுது. இன்னமும் எனக்கு அவ முகம் கூட ஞாபகம் வரலையேடா. அப்போ நான் அவளை லவ் பண்ணது உண்மை இல்லையோன்னு தோணுது. சே, 10 வருஷம். இந்த 10 வருஷமும் நான் இல்லைங்கிற எண்ணத்தோட தானே வாழ்ந்துட்டுருப்பா. இப்போ போனாலும் இந்த 10 வருஷம் அவ அனுபவிச்ச கஷ்டம் இல்லைன்னு ஆகிடுமா? அவனை கண்டு வியந்துதான் போனான் சதீஷ். அவளின் நினைவே இல்லை என்றாலும் அவளிற்காக இவன் இப்பொழுதும் துடித்து கொண்டுதானே இருக்கிறான். அர்ஜுன் மூலம் காதலின் வேறொரு பரிமாணத்தை கண்டவன் இனி ஏனும் அர்ஜுனின் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டினான். சதீஷ், எனக்கு நிஷா பத்தி இன்னும் சொல்லு. அட்லீஸ்ட் அப்போவாது அவ நினைவு எனக்கு வருதான்னு பார்க்கலாம் என்றான். அதற்குள் அவர்களின் விமானத்திற்கான அழைப்பு வர இருவரும் விமானத்தில் ஏறினர். சதீஷும் அவனிற்கு தெரிந்த அவர்களின் காதல் கதையை கூறினான். சதீஷ், நம்ம அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, ஐ மீன் அந்த படத்தோட சக்சஸ் பார்ட்டியில நிஷாவை பார்க்கலையா என்று கேட்டான் அர்ஜுன். அப்போ நிஷா புனேல இல்ல அர்ஜு, அவங்க மாமா அவசரமா வர சொன்னாங்கன்னு அங்க போயிட்டான்னு என்கிட்ட சொன்னான் என்றான். அப்பொழுது அர்ஜுனின் மனதில் ஏதோ ஒரு உணர்வு தோன்றி மறைந்தது. என்னவென்று சொல்ல முடியாமல் மனதை பிசைவது போல உணர்ந்தவன் கண்களை மூடி படுத்துவிட்டான். என்னடா கடைசியில இப்படி ஆகிடுச்சு என்று 100வது முறையாக புலம்பிக் கொண்டிருந்தான் விஸ்வா. விடுடா, அதான் நாளைக்கு போலாம்னு பிளான் போட்டாச்சுல என்று ஆதர்ஷும் அவனை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். அவர்கள் அந்த கிராமத்திற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்த அன்றைய நாள் காலை பிரபல அரசியல்வாதி இறந்து விட்டார் என்று அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலவரம் ஏற்பட்டதால் அன்று ஒரு நாள் ஊரடங்கு சட்டம் அமலுக்கு வந்ததாகவும் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பாகியது. அதை கண்டதிலிருந்தே விஸ்வா இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறான். ஆதர்ஷும் அவனை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆதர்ஷ் தான் இடையில் ஜானுவிற்கு அழைத்து அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டான். ச, சிங்கிள் டீக்கு கூட வெளியே போக முடியாம ஆகிடுச்சே என்று புலம்பியவனை இப்பொழுது கண்டுகொள்ளாமல் அவனின் காதலை ஜானுவிடம் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் ஆதர்ஷ். இங்கு சாஷியும் ஜானுவிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள். ஏற்கனவே வீட்டுக்கு சீக்கிரம் வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்போ இந்த ஊரடங்கு வேற. விடு சாஷி, அதா நாளைக்கு போகலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. எனக்கு அதையெல்லாம் விட இங்க இருந்து எப்போ போவோன்னு தான் இருக்கு ஜானு. அந்த நிஷாவை நினைச்சா பயமா தான் இருக்கு. நிஷாவின் பெயரை கேட்டதும் ஜானுவிற்கு தன்னால் ஒரு இறுக்கம் வந்தது. ஏனென்றால் நிஷாவை பற்றி அறிந்த நாட்களிலிருந்து அவளை சுற்றி நடப்பதை அவளும் கவனித்துதான் வருகிறாள். இரவு நேரத்தில் தன்னை யாரோ உற்று பார்த்து கொண்டிருப்பது போலவும் கண்ணாடியில் திடீரென்று அவள் முகம் பார்க்கும்போது முகம் முழுக்க ரத்தம் ஒழுகுவது போன்றும் தன்னுடைய நிழலை அவளை பயமுறுத்துவது போன்றும் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவள்தான் அதை சாட்சியிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே பயந்து கொண்டிருப்பவளை இதை கூறி இன்னமும் பயமுறுத்த விரும்பவில்லை. மேலும் இது போன்ற சம்பவங்கள் தனக்கு மட்டுமே ஏற்படுகின்றன. சாஷிக்கு இது போன்ற அனுபவம் இல்லை என்பதை உணர்ந்தவள் அவளிடம் கூற வேண்டாம் என்று தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். இரவு நேரம் மழை பெய்து நின்றிருந்த சமயம் ஜான்வியும் சாஷியும் இரவுணவை முடித்தவர்கள் அவரவர் கட்டிலில் அமர்ந்து தங்களின் அலைபேசியில் கவனத்தை செலுத்தியிருந்தனர். ஜானு, உனக்கு தெரியுமா பேய் பத்தி பேசிட்டு இருந்தா அங்க பேய் வருமாம் என்றால் சாஷி. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நம்மளும் நிஷாவை பத்தி பேசுறோமே, அவளும் இங்க என்று சொல்லும் போதே மின்சாரம் தடைப்பட்டது. சாதாரண சூழ்நிலையாக இருந்திருந்தால் இருவரும் இயல்பாகவே இருந்திருப்பாரோ என்னவோ. ஆனால் சாஷி எழுப்பிய வினா இப்பொழுதுள்ள நிலையை பூதாகரமாக்கி காட்டியது. இருவரும் மூச்சுவிட மறந்திருந்தனர். இரவு நேர பூச்சிகளின் ஓசையை தவிர வேறு ஓசை அங்கு எழவில்லை. சாஷி ஏதோ சொல்ல வாயெடுக்க கிரீச் என்ற ஒலி பேரொலியாக அவர்களின் செவியை தீண்டியது. அதில் பயந்த சாஷி வேகமாக ஜானுவின் கட்டிலில் அவள் அருகே வந்து அமர்ந்து கொண்டார். மீண்டும் அதே ஒலி இப்பொழுது தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. அவர்களின் அறையில் ஒரு நாற்காலி உண்டு. பழைய துரும்பிடித்த நாற்காலி என்பதால் அதை நகர்த்தினால் இப்படிதான் சத்தம் கேட்கும். அந்த நாற்காலியை தான் யாரோ நகர்த்துகிறார்கள் என்பது இருவருக்கும் தெரிந்தது. ஆனால் யார் என்று கேட்க இருவருக்குமே வாய் வார்த்தை வரவில்லை. நொடிகள் கடந்து நிமிடங்களாகின. இப்பொழுது மீண்டும் நிசப்தம்.
இருந்த இடத்திலிருந்து நகர்வதற்கு கூட இருவரும் யோசித்தனர். ஆனால் எவ்வளவு நேரம்தான் இப்படியே இருப்பது? அப்பொழுதுதான் ஜானுவின் கைகளில் அவளின் அலைபேசி தட்டுப்பட்டது. அதை சத்தம் வராமல் எடுத்தவள் சாஷிக்கும் தான் செய்ய போவதை உணர்த்தியவள் மெல்ல அலைபேசியிலிருந்து ஒலியை பாய்ச்சினாள். முதலில் அறையின் மூலையில் இருந்த நாற்காலி இருந்த இடத்தை நோக்கி காட்ட, அங்கு யாரும் இல்லை. நாற்காலியும் முன்பு இருந்தது போலவே இருந்தது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒருவாறு தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட ஜானு அவ்வறையின் ஒவ்வொரு இடமாக ஒலியை பாய்ச்சியபடி பார்த்தாள். எங்கும் வித்தியாசமாக எதுவும் தெரியவில்லை. இருவரும் குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர். திடீரென்று அவர்கள் அமர்ந்திருந்த கட்டிலுக்கு அடியிலிருந்து அதே கிரீச் என்ற சத்தம் கேட்டது. பயத்தில் எச்சிலை விழுங்கினர். அந்த சத்தம் போக போக அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு பெருமூச்சு விட்ட ஜானு கட்டில் ஓரமாக சென்றார். அவள் செய்ய போவதை உணர்ந்த சாஷி வேண்டாம் என்று சைகையிலேயே சொல்ல, அவளோ அவள் கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கட்டிலுக்கு அடியில் எட்டி பார்த்தாள். முதலில் கட்டிலின் கால் பகுதியிலிருந்து பார்த்து கொண்டே வந்தவள் திடீரென்று கட்டிலின் மறுபுறம் ஏதோ அசைவு தெரிய ஒலியை அங்கு காட்டினாள். முடி மறைத்த முகம் கண்டு ஒரு நொடி பயந்தவள் பின் மனதிற்குள் முடியை விரித்து போட்ட சாஷியை திட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது கட்டிலின் மேல் அவளின் தொடையை யாரோ சுரண்ட மேலே எழும்பி பார்த்தாள். அங்கு சாஷிதான் அவளை பயத்தில் சுரண்டிக் கொண்டிருந்தாள். சாஷி என்று சொல்ல வந்தவள், சாஷி இங்க இருக்கானா? அப்ப கீழே நான் பார்த்தது என்ற சிந்தனை தோன்ற உடனே கீழே பார்க்க, இப்போதும் அங்கு முடிமறைத்த முகம் இருந்தது. மனதில் தைரியத்தை வரவழைத்தவர் அந்த முகத்திற்கு நேராக அலைபேசியை ஏந்தினாள். அங்கு கண்கள் இரத்தமாய் சிவந்திருக்க, முகம் கோரமாய் சிதைந்திருக்க, தன் கூறிய விண்பற்களை கடித்து கொண்டிருந்த நிஷா தெரிந்தாள். ஜானுவிற்கு கத்துவதற்கு கூட சத்தம் எழவில்லை. உறைந்து போயிருந்தாள். பல நொடிகளாக ஜான்வியிடமிருந்து எந்த சத்தமும் இல்லாமல் போனதால் மிரண்ட சாஷி அவளை உலுக்கினாள். ஜான்வி அப்பொழுதுதான் நிகழ்விற்கு வந்தாள். சாஷி என்னவென்று கேட்க ஜான்வி சொல்வதற்குள் மீண்டும் கேட்டது அதே கிரீச் சத்தம். இம்முறை மேலே இருந்து. மேலே பார்ப்பதற்கு கூட தோழிகள் இருவருக்கும் பயம். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி இருந்தனர். எதுவும் செய்யாமலேயே அவர்களுக்கு மூச்சு வாங்கியது. சற்று நேரத்தில் அந்த சத்தம் நின்று போனது. ஆனாலும் இருவரும் வேறெங்கும் தங்கள் பார்வையை திருப்பவில்லை. இப்பொழுது எங்கோ எதுவோ சொட்டு சொட்டாய் ஒழுகும் சத்தம் கேட்டது. சாஷி ஜான்வியை கேள்வியாக நோக்க அவளோ இடவலமாய் தலையாட்டினாள். அப்போது சாஷியின் கன்னத்தில் ஏதோ பிசுபிசுப்பாக பட்டது. என்னவென்று கையில் எடுத்து பார்த்தவளுக்கு அது இரத்தம் என்று புரிந்தது. தன்னிச்சையாக மேலே பார்த்தவள் பயந்து கத்தினாள். அங்கு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தாள் நிஷா. தோழிகள் இருவரும் கட்டிலிருந்து இறங்கி அறையின் கதவு பக்கம் ஓடினர். ஆனால் அவர்களால் கதவை திறக்க முடியவில்லை. அது வெளிப்பக்கம் பூட்டியிருந்தது. இருவரின் முகத்திலும் கலவரம். கதவு திறக்க முடியவில்லை என்றதும் அவர்களின் அடுத்த யோசனை எதிர்ப்பக்கம் இருந்த ஜன்னலை திறந்து யாரிடமாவது உதவி கேட்கலாம் என்பதே. மெல்ல அடியெடுத்து வைத்தனர். முதலில் ஜான்வி செல்ல அவளின் இடக்கையை தன் வலக்கையுடன் கோர்த்தவாறு சாஷி சென்றார். அப்படி செல்லும் போது சாஷி தயங்கியவாறு மேலே பார்த்தாள். அங்கு நிஷா இல்லை. மேலே பார்த்து கொண்டே தன் இடக்கையுடன் கோர்த்திருந்த கரத்தை அழுத்தியவள் மேல அவ இல்ல என்று முணுமுணுத்தாள். அதே அஸ்கி வாய்ஸில், ஏனா நான் இங்கே இருக்க என்ற குரல் அவளின் இடப்பக்கம் செவியில் ஒலித்தது. என்ன இது, பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது, எனக்கு முன்னாடி தானே ஜானு போனா என்று யோசித்தவள் தன் வலக்கையை நோக்க, அது ஜான்வியின் கரத்துக்குள் இருந்தது. அப்போ இங்கிட்டு யார் இருக்கா என்று பயத்துடன் திரும்பி பார்த்தாள். அங்கு இவள் பார்ப்பதற்காகவே காத்திருந்தது போல தன் ரத்தம் வழியும் பற்கள் தெரியும்படி மர்மமாக சிரித்தாள் நிஷா. மீண்டும் கத்த போனவரின் வாயை அழுத்தி மூடிய ஜான்வி அவளை இழுத்து கொண்டு வேகமாக அந்த ஜன்னலை நோக்கி முன்னேறினாள். ஆனால் அவர்களை முன் தோன்றிய நிஷா இருவரையும் உரைத்து பார்த்தவள் இருவரின் கழுத்தையும் தன் இரு கரங்களால் பற்றி அவர்களை அந்தரத்தில் தூக்கியவள்
இங்கிருந்து போக மாட்டீங்களா ரெண்டு பேரும்? நீங்க அங்க போனாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். உங்களை அவங்க காப்பாத்திட்டு இருக்காங்களா? எத்தனை நாள் இப்படி காப்பாத்துவாங்கன்னு நானும் பாக்குறேன் என்று எதையோ நினைத்து கூறியவள் மீண்டும் கர்ஜித்தாள். என்ன, ரெண்டு பேரும் போவீங்களா மாட்டீங்களா என்றாள். அவள் கரங்கள் தங்கள் கழுத்தை அழுத்தியதால் ஏற்பட்ட வலியில் அவள் சொன்னதை அவர்கள் கேட்கவே இல்லை. இறுதியில் ஏதோ கேட்கிறாள் என்பதை மட்டும் உணர்ந்தவர்கள் சரி என்னும் விதமாய் தலையசைக்க சட்டென்று இருவரையும் தன் கரத்திலிருந்து விடுவித்தாள் நிஷா. அவர்கள் இருவரும் இரும்பிக் கொண்டிருக்க மின்சாரம் வந்ததற்கு அறிகுறியாக மின்விளக்கு ஒளிந்தது. மின்விளக்கின் வெளிச்சத்தில் அவர்களின் அறையை நோக்க ஆங்காங்கே கோ என்று கூரிய நகத்தால் கீறியிருந்தது போலிருந்தது. அவர்களுக்கு அந்த கிரீச் சத்தத்திற்கான காரணம் புரிந்தது. அதே போல் அவர்களின் கழுத்திலும் இறுக்கி பிடித்த அச்சும் சில இரத்த துளிகளும் இருந்தன. இருவரும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து ஆறுதல் அடைந்தனர். அப்பொழுது நினைவிற்கு வந்தவளாக ஜான்வி கதவை திறக்க அது திறந்து கொண்டது. வெளியே பக்கத்து அறையில் உள்ள பெண் அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள். ஜான்வி கதவை திறந்ததும் அவளை பார்த்து சிரித்தாள் அந்த பெண். இவளும் பதிலுக்கு சிரித்துவிட்டு இவ்வளவு நேரம் கரண்ட் இல்லையே, இப்பதான் வந்தியா என்று ஆங்கிலத்தில் கேட்டாள் ஜான்வி. என்ன, கரண்ட் இல்லையா? அதெல்லாம் இருந்துச்சே. இவ்வளவு நேரம் உங்க ரூம்ல கூட டிவி சத்தமா ரொம்ப சவுண்டா கேட்டுச்சே. நான் கூட டிவி வால்யூம் கம்மியா வைக்க சொல்லலாம்னு இருந்தேன் என்றாள் அந்த பெண். ஜான்வி பின்னே வந்த சாஷிக்கும் இவர்களின் உரையாடல் கேட்டது. இருவரும் அன்றைய நாளின் இறுதி அதிர்ச்சியை பெற்றபடி உறைந்திருந்தனர். அந்த பெண்ணோ இருவரையும் ஒரு மாதிரி பார்த்துவிட்டு சென்று விட்டாள். அடுத்த நாள் காலை இந்தியாவில் விமானம் தரையிறங்கியதும் சதீஷ், அர்ஜுன் இருவருக்கும் தங்கள் இடத்திற்கு வந்த உணர்வு தோன்றியது. இங்கிருந்து சென்றபோது இருவரும் அவர்களின் சுயநினைவில் இல்லை அல்லவா? அங்கிருந்த டாக்ஸியில் ஏறியவர்கள் தாங்கள் வழக்கமாக செல்லும் ப்ளூமூன் ஹோட்டலுக்கு செல்லுமாறு கூற இருவரையும் ஒரு மாதிரி பார்த்த அந்த ஓட்டுநர் நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு புதுசா என்று இந்தியில் வினவினார். ஆமா, 10 வருஷமா ஊர்ல இல்ல என்றான் அர்ஜுன். நீங்க சொன்ன ஹோட்டல் எரிஞ்சும் கிட்டத்தட்ட 10 வருஷமாச்சு என்று அந்த ஓட்டுநர் கூறியதும் இருவருக்கும் அதிர்ச்சி. முதலில் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்த சதீஷ் அந்த ஓட்டுநர் தங்களையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவன் ஏதாவது நல்ல ஹோட்டலுக்கு அழைத்து செல்லுமாறு பணிந்தான். அப்போதும் தன் நினைவில் இருந்து வெளிவராத அர்ஜுனின் தோளை தொட்டான் சதீஷ். என்னடா இப்படி, இப்போ நிஷாவை எங்க தேடுறது? ரிலாக்ஸ் அர்ஜு, எதுவா இருந்தாலும் ஹோட்டல் போய் பேசிக்கலாம் என்றான். சாலையில் ஆங்காங்கே போலீசார் நின்றிருப்பதை கண்டதும் ஓட்டுநரிடம் விசாரித்தான் சதீஷ். நேத்து குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ இறந்துட்டாரு சார். அவரு இறுதி ஊர்வலத்துல கலவரமாகி நேத்து முழுக்க ஊரடங்கு சார். அதான் இன்னைக்கும் அங்கங்க போலீஸ் கண்காணிச்சுட்டு இருக்காங்க என்றார். மேலும் இந்த 10 வருடங்களில் அங்கு நடந்த முக்கிய நிகழ்வுகளை அவனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் சதீஷ். ஹோட்டலுக்கு சென்றவர்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு அடுத்து என்ன செய்வது, நிஷாவை எங்கு தேடுவது என்று யோசித்தனர். ஏ அர்ஜு, எனக்கு நிஷா தங்கியிருந்த ஹாஸ்டல் பேரு தெரியும், அங்க போய் விசாரிக்கலாம். 10 வருஷமாச்சு சதீஷ், இன்னும் அந்த ஹாஸ்டல்ல இருப்பான்னு சொல்ல முடியாதே. ஒருவேளை அவ சொந்த ஊருக்கே போயிருந்தா அந்த ஹோட்டலும் இப்ப இல்ல என்றான் அர்ஜுன். அவ ஊருக்கு போயிருந்தா நாமளும் போவோம். சேரப் மேன், ஹாஸ்டல் போய் விசாரிச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணுவோம் என்று நம்பிக்கையுடன் கூறினான். ஆனால் இதே நம்பிக்கை நாளை ஹாஸ்டலில் அவளை பார்க்கும் போதும் இருக்குமா? நிஷாவை ஹாஸ்டலில் சென்று பார்ப்போம் என்ற சதீஷின் யோசனை அவன் சொன்னதைப் போல அவ்வளவு எளிதானதாக இல்லை. ஏனெனில் அதே பெயரில் அங்கு நிறைய விடுதிகள் இருந்தன. வேறு வழி இல்லாமல் எல்லா ஹாஸ்டலுக்கும் சென்று பார்த்தனர். கிட்டத்தட்ட 10-க்கும் மேற்பட்ட ஹாஸ்டல்களில் விசாரித்தனர். சில இடங்களில் அங்கு தங்குபவர்களின் விவரங்களை சேமித்து வைத்திருந்தாலும் 10 வருடங்களுக்கு முன்னிருந்த விவரங்கள் என்பதால் அதை தேட சற்று தாமதமாகியது. எனினும் பொறுமையாக விவரங்களை பார்த்தனர். அர்ஜுனோ அவளை பார்த்துவிட மாட்டோமா என்ற தவிப்புடனே ஒவ்வொரு ஹாஸ்டலிற்கும் சென்றான். அவனின் தவிப்பு சிறிதும் குறையாமல்
நண்பனின் வாழ்விற்காக வேண்டிக் கொண்டே சதீஷும் சென்றான். இடையில் ஒரு ஹோட்டலில் மதிய உணவை முடித்தவர்கள் மீண்டும் தங்கள் தேடுதல் வேட்டையை துவங்கினர். ஆனால் சற்று நேரத்திலேயே சோர்ந்துவிட்டனர். பல மணி நேர விமான பயணம், அதைத் தொடர்ந்து டாக்ஸி பயணம் என்று அவர்களின் உடம்பிற்கு சிறிதும் ஓய்வில்லாமல் அலைந்ததால் இருவருமே சோர்ந்துதான் இருந்தனர். அர்ஜுனே சோர்ந்து விட்டான் என்றால் கோமாவிலிருந்து எழுந்த சதீஷிற்கு உடம்பு வலித்ததுதான். ஆனால் அதை அர்ஜுனிடம் கூறாமல் சமாளித்தான். அப்பொழுதுதான் அர்ஜுனிற்கு நண்பனின் நிலை நினைவிற்கு வந்தது. சாரிடா, உன்னையும் ரெஸ்டே எடுக்க விடாம அலைய விடுற என்று நண்பனிற்காக வருந்தினான். ஹே, எனக்கு மட்டுமா ரெஸ்ட் இல்லை? நீயும் தான் என் கூட டிராவல் பண்ணியிருக்க, உனக்கும் தானே ரெஸ்ட் இல்லை? விடுடா, இன்னும் ஒரே ஒரு ஹாஸ்டல் தான், எனக்கு என்னமோ நிஷா அங்கே தான் இருப்பான்னு தோணுது என்றான் சதீஷ். இல்லைடா, இப்போ நமக்கு தேவை ரெஸ்ட்டு. இங்கே இருந்து நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் தான் பக்கம். அந்த ஹாஸ்டலுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். ஸோ இப்போ ஹோட்டல் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் அந்த ஹாஸ்டல் போகலாம் என்றான் அர்ஜுன். ஆனால் இவர்கள் அங்கு செல்லும் போது நிலைமை கை மீறி இருக்கும் என்று அர்ஜுனிற்கு தெரியவில்லை. மதியமே வந்திருக்கலாமோ, வந்திருந்தால் அவர்களை தடுத்திருக்கலாமோ என்று அப்பொழுது வருந்து போவதை அறியவும் இல்லை. ஜான்வி மற்றும் சாஷியின் அறை. இரவு நடந்த நிகழ்விலிருந்து இன்னமும் அவர்கள் வெளிவரவில்லை. சரியான தூக்கம் இல்லாமல் இருவரும் சோர்ந்து போயிருந்தனர். இருவரின் மனதிலும் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதை தோன்றியது. காலையில் முதல் வேளையாக ஆதர்ஷிற்கு அழைத்து எப்போது கிளம்புகிறோம் என்று கேட்டாள் ஜான்வி. இவர்கள் முன்பதிவு செய்த டாக்ஸி ஓட்டுநர் காலை வேளையில் காவலர்கள் ரோந்து பணியில் இருப்பதால் அங்கு செல்வது தாமதமாகும் என்று கூறியதால் மாலை 4 மணிக்கு கிளம்பலாம் என்று திட்டமிட்டனர். ஜான்வியிடம் அதை கூறியதும் ஒரு நொடி யோசித்தவள் பின் சரி என்று கூறி அழைப்பை துண்டித்தாள். ஜானு, நேத்து இங்க நடந்ததை ஆதர்ஷ்கிட்ட சொல்லிருக்கலாம்ல என்று கேட்டாள் சாஷி. நிஷாவுக்கு நம்ம இங்கிருக்கிறது பிடிக்கல போல, அதான் இங்கிருந்து நம்மளை விரட்ட பாக்குறா. நம்ம இங்கிருந்து போயிட்டா இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்காக தேவையில்லாம அவங்களையும் இதுக்கு பதட்டப்பட வைக்கணும். அதன் பின்பு தோழிகள் இருவரும் சற்று கவனத்துடனே தங்கள் உடைமைகளை எடுத்து வைத்தனர். அவர்களின் உடைமையோடு நிஷாவின் செயினும் டைரியும் அவர்களின் பைக்குள் எடுத்து வைத்ததை இருவரும் கவனிக்கவில்லை. அர்ஜுனும் சதீஷும் ஹோட்டலை அடைந்ததும் சற்று நேரம் தூங்கினர். பின் 3:30 மணி அளவில் கிளம்ப ஆரம்பித்தனர். அர்ஜுன் கிளம்பிக் கொண்டிருக்க சதீஷ் தொலைக்காட்சியை உயிர்ப்பித்து செய்திகளை பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுன் கிளம்பியதும் சதீஷை அழைத்தான். இதோ வரேண்டா என்று சதீஷ் தொலைக்காட்சியை அணைக்க முயல அதன் ரிமோட் கண்ட்ரோலோ வேலை செய்யவில்லை. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க என்று கத்தினான் அர்ஜுன். ஹே அர்ஜு, டிவி ஆஃப் ஆகலடா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வர வேண்டியது தானே என்று அர்ஜுன் தானே சென்று அணைக்க முயன்றான். அப்பொழுது தொலைக்காட்சியில் புனேயில் நிகழ்ந்த கலவரம் பற்றியும் தற்போது நிலவும் சூழ்நிலை பற்றியும் கூறிக்கொண்டிருந்தனர். அங்கே கண்ட காட்சியில் புருவம் சுருங்கிய அர்ஜுனின் சொடுக்கியை அணைக்க சென்ற கை அந்தரத்தில் நின்றது. என்ன சீக்கிரம் வர சொல்லிட்டு இவ என்ன டிவி முன்னாடி போஸ் கொடுத்துட்டு இருக்கான்? டே அர்ஜு என்று அவனின் தோளை தொட்டான் சதீஷ். அர்ஜுனின் பார்வையோ தொலைக்காட்சியிலிருந்து சற்றும் நகரவில்லை. அவன் கண்கள் கலங்கியிருப்பதைக் கண்டு சதீஷ், அர்ஜு என்னாச்சுடா என்று பதறினான். தொலைக்காட்சியில் ஒரு மனிதரை காட்டியவன் சித்தப்பாடா என்றான். சதீஷும் அதில் சற்று அதிர்ந்தான். இங்கு இருவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியவர் தன் நண்பர் கங்காதருடன் புனே வீதியில் நடந்து கொண்டிருந்தார். அர்ஜு, உனக்கு நல்லா தெரியுமா அவரு உங்க சித்தப்பான்னு? சின்ன வயசுல எங்க அப்பா கூட க்ளோஸா இருந்ததை விட சித்தப்பா கூட தான்டா ரொம்ப க்ளோஸ். எனக்கு கண்டிப்பா தெரியும்டா, அது என் சித்தப்பா தான் என்றான் உடைந்த குரலில். உங்க சித்தப்பாவும் சித்தியும் அந்த வீட்டில் மாட்டி இறந்துட்டதா சொன்னாரே உங்க மாமா? என்கிட்ட 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொன்னாங்கடா. மேபி மாமாவுக்கு சித்தப்பா உயிரோட இருக்கிறது தெரியாம இருந்திருக்கும். ஆனா என் சந்தேகம் எல்லாம் சித்தப்பா ஏன் இப்ப வரைக்கும் எங்களை வந்து பார்க்கல? விடு அர்ஜு, அதான் இப்போ உங்க சித்தப்பா இங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல. ஃபர்ஸ்ட் நிஷாவை கண்டுபிடிச்சிட்டு உங்க சித்தப்பாவையும் கூட்டிக்கிட்டு ஊருக்கு போலாம் என்று அர்ஜுனை சமாதானப்படுத்தியவன் அவனுடன் சேர்ந்து நிஷாவை தேடும் பயணத்தை மீண்டும் ஆரம்பித்தான்.
மாலை 4:15 ஆதர்ஷும் விஸ்வாவும் ஜான்வி மற்றும் சாஷி ஹாஸ்டல் முன்பு டாக்ஸியில் காத்திருந்தனர். சே, இந்த பொண்ணுங்க கிட்ட காலையில 4 மணிக்குன்னு சொல்லியிருக்கணும்டா மச்சான், அப்போதான் இவங்க மேக்கப் முடிச்சுட்டு வர கரெக்டாக இருந்திருக்கும் என்று விஸ்வா கூறிக்கொண்டிருக்கையில் அவன் பின்மண்டையில் தன் கைப்பையால் அடித்தாள் சாஷி. ஒரு 1/2 மணி நேரம் லேட்டானதுக்கு எங்களை கலாய்க்கிறியா? உனக்கெல்லாம் 2 மணி நேரம் மேக்கப் போடுற பொண்ணு தான் பொண்டாட்டியா வருவா என்றாள் சாஷி. ஆஹா, நீ கொடுக்குற சாபம் எல்லாம் பலிக்காதுமா? இவ்வாறு ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்தது அவர்களின் பயணம். பயணம் முடியும் போது இதே சந்தோஷம் அவர்களிடம் நீடிக்குமா? இவர்கள் நால்வரும் அங்கிருந்து கிளம்புவதை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த நிஷாவிற்கு ஒரு புறம் அவர்களை நினைத்து கவலை இருந்தாலும் அர்ஜுனை காக்க வேண்டும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். அவர்களின் டாக்ஸி அங்கிருந்து செல்லவும் அர்ஜுன் சதீஷ் டாக்ஸி அந்த ஹாஸ்டல் முன்பு வரவும் சரியாக இருந்தது. அந்த டாக்ஸியிலிருந்து அர்ஜுன் இறங்கியதை கண்ட நிஷாவிற்கு உள்ளம் கலங்கியது. ஆம், அவள் ஆவிதான், மறித்து விட்டால்தான். ஆனால் உடல்தானே அழிந்து போனது. அவளின் உணர்வுகள், அவனிற்கான உணர்வுகள் உயிரோடு தானே இருக்கின்றன. கண்களில் கண்ணீர் வரவில்லை என்றாலும் அவள் உள்ளம் அழுது கொண்டுதானே இருக்கிறது. அவனை கண்டதில் தான் இருக்கும் சூழ்நிலையை மறந்தாள், தன் நிலைப்பாட்டை மறந்தாள், தன்னையே மறந்தாள். அதற்குள் ஹாஸ்டல் உள்ளே வந்த அர்ஜுனும் சதீஷும் ஹாஸ்டல் வார்டனிடம் நிஷாவை பற்றி விசாரித்தனர். மேடம், இந்த ஹாஸ்டல்ல நிஷானு யாராவது இருக்காங்களா? இப்போ இல்லைனாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்களா என்று சற்றே பதட்டத்துடன் வினவினான் அர்ஜுன். அவர்கள் நிஷாவை கேட்டதும் சற்று வெளிரிய வார்டனின் கைகள் தானாக உயர்ந்து மாடியை காட்ட வாயோ 4th floor என்றது. அதில் மகிழ்ந்த அர்ஜுன் சற்றும் தாமதிக்காமல் மாடியை நோக்கி ஓட அவன் பின்னாடியே சென்றான் சதீஷ். பெண்கள் விடுதியினுள் ஆண்கள் செல்லக்கூடாது என்று அவர்களை தடுக்கக்கூட தோன்றாமல் அதிர்ச்சியில் இருந்தார் அந்த வார்டன். 4th தளத்திற்கு சென்றவர்கள் அங்கு அனைத்து அறைகளும் பூட்டியிருப்பதை கண்டவர்கள் குழப்பத்துடன் நின்றனர். அப்போது மொட்டை மாடி கதவு திறக்கும் சத்தம் கேட்டு அங்கு பார்த்தனர். அர்ஜுனை ஏதோ ஊந்த மொட்டைமாடியை நோக்கி நடந்தான். சதீஷுக்கு இங்கு வந்ததிலிருந்து குழப்பமாக இருந்தது. நிஷாவை பற்றி பேசியதும் வார்டனின் அதிர்ச்சியை அர்ஜுன் கவனிக்காமல் போனாலும் சதீஷ் கவனித்தான். அதே குழப்பத்துடன் அர்ஜுனை பின்தொடர்ந்தான். மொட்டை மாடிக்கு சென்ற அர்ஜுன் அங்கு யாரேனும் இருக்கிறார்களா என்று தன் பார்வையை சுழற்றி பார்த்தான். அங்கு சிலுசிலுவென காற்று வீச திரும்பி நின்றிருந்தவளின் துப்பட்டா அர்ஜுனின் முகத்தில் மோதி அவளின் இருப்பை காட்டியது. நிஷா என்று அந்த வார்த்தைக்கும் வலிக்காதவாறு மென்மையாக அழைத்தான். மெல்ல திரும்பினாள் அவள். அவளின் மதிமுகம் கண்டவனின் மூளை நரம்புகள் அவளை பற்றிய நினைவுகளை நினைவு பெட்டகத்தின் அடியாழத்திலிருந்து தோண்டி எடுத்து அவனின் தொலைந்த நினைவுகளை மீட்டெடுக்க முயற்சித்தது. மூளைக்குள் நரம்புகள் வெடிப்பதை போன்ற வலியை உணர்ந்தவன் சற்று தடுமாற அவனை தாங்கிக் கொண்டான் சதீஷ். தன் அவனின் வலியை பார்க்க மட்டுமே முடிந்தது நிஷாவினால். அதையும் கவனித்து கொண்டான் சதீஷ். அர்ஜுன் வலியை தாங்க முடியாமல் மயக்க நிலைக்கு சென்றான். அதை கண்டு பதறிய சதீஷ் அவனை அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு விரைந்தான். அங்கிருந்த மருத்துவரிடம் அவனின் நிலையை விளக்கினான் சதீஷ். மிஸ்டர் சதீஷ், அவரோட ரிப்போர்ட்ஸ் இல்லாம நான் எதுவும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா இது மாதிரி நினைவு திரும்புறப்ப தலைவலி உண்டாகிறது சகஜம்தான். அவங்க நல்லா தூங்கி எழுந்தா தலைவலி குறைஞ்சிரும். அவரு இப்ப தூங்கிட்டு இருக்காரு, முழிச்சதும் பார்க்கலாம் என்றார் அந்த மருத்துவர். 5 மணி நேரம் கழித்து எழுந்த அர்ஜுன் முதலில் தேடியது நிஷாவை தான். நிஷா அங்கில்லாததை கண்ட அர்ஜுன் மெல்ல எழுந்தான். சதீஷ், நிஷா எங்க என்றான். அவன் எழுவதை கண்டு பதறிய சதீஷ், அர்ஜு ஃபர்ஸ்ட் உட்காருடா என்று அவனை தாங்கினான். அப்போது அறைக்குள் நுழைந்த நிஷாவை கண்டு நிஷு என்றான் காதலாக. அர்ஜுனிற்கு முழுதாக நினைவு திரும்பவில்லை என்றாலும் நிஷாவும் அவர்களின் காதலும் நினைவிற்கு வந்தது. அவனை நிஷு என்ற அழைப்பில் அவனிடம் சரணடைய முடியாத தன் நிலையை எண்ணி நிஷாவின் ஆன்மா கதறியது. அப்போதுதான் இங்கிருக்கும் சூழ்நிலையை நினைவில் நிறுத்தினாள் நிஷா. இல்ல, இப்போ அஜு இங்க இருக்க கூடாது. அதுக்கு அஜு இங்க இருக்கிறது தெரிஞ்சா என் உயிரை விட்டு நான் காப்பாத்தினதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.
அர்ஜுவை இங்கிருந்து அனுப்பணும் என்று எண்ணினாள். அர்ஜு, இப்ப எதுக்கு புனே வந்தீங்க? சற்று கராராகவே கேட்டாள் நிஷா. அர்ஜுனோ அவளின் குரல் வேறுபாட்டை கவனிக்கும் நிலையில் இல்லை. நிஷு, இத்தனை வருஷம் உன் நினைவே இல்லாம இருந்திருக்க, ரொம்ப சாரி நிஷு. நான் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. இனிமே உன்னை தனியா விடமாட்டேன் நிஷு. என் கூட வந்துடு நிஷு, நம்ம இங்கிருக்க வேணாம், சிங்கப்பூர் போயிடலாம் என்று புலம்பியவன் அவள் அருகே சென்று அவளின் கையை பற்ற முயன்றான். தன்னவன் தன்னிடம் மன்னிப்பு யாசிப்பதை கண்டவள் உருகிதான் போனாள். ஆனால் இனி அவளால் அவனுடன் செல்ல இயலாதே, அதை எப்படி அவனிற்கு கூற என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் சுதாரிக்கு முன்னே அர்ஜுன் அவளின் கரத்தை பற்ற முயல அவனின் கரம் அவளின் கரத்தை ஊடுருவி சென்றதை அதிர்ச்சியுடன் பார்த்தான். சதீஷ் இதை யூகித்திருந்தாலும் அவன் கண்கள் சோகத்தையும் வலியையும் பிரதிபலித்தது. நிஷு, அர்ஜுன் அதிர்ச்சியுடன் நிஷாவை காண, புரிஞ்சுக்கோங்க அர்ஜு, இதுதான் உண்மை. என்னால உங்க கூட எங்கேயும் வர முடியாது, நீங்க இங்கிருந்து போயிடுங்க என்றாள் நிஷா. நால்வர் கூட்டணி புனே நகரத்தை கடந்து சென்று கொண்டிருந்தனர். சிலுசிலுவென காற்று வீச இரவு தூங்காததால் ஏற்பட்ட சோர்வினால் ஜான்வியும் சாஷியும் உறக்கத்திற்கு சென்றனர். ஆதர்ஷும் விஸ்வாவும் மின்குரலில் பேசியபடி வந்தனர். அப்போது அந்த டாக்ஸி சடன் பிரேக்கோடு குலுங்கியபடி நின்றது. அதில் முழித்த தோழிகள் இருவரும் ஆதர்ஷ் மற்றும் விஸ்வாவை பார்க்க அவர்கள் ஓட்டுநரிடம் என்ன பிரச்சனை என்று வினவினர். டேய், ட்ரிப்பு பிளான் பண்ணுறப்ப எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு பிளான் பண்ண வேணாமா என்று விஸ்வாவின் காதில் மட்டும் விழுமாறு அவனை திட்டினான். இப்போ எதுக்கு இவன் நம்மளை திட்டுறான், இவன் தானே பிளான் பண்ணா என்று குழம்பியபடி அவனை பார்த்தான் விஸ்வா. இவர்கள் முணுமுணுப்பை கண்ட ஓட்டுநர், இங்கே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நீங்கள் வந்த காரணத்தை சொன்னால் அவரே உங்களுக்கு தங்க இடம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு என்றார். அவர்களுக்கும் வேறு வழி இல்லாததால் அந்த ஊரின் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கே அழைத்து செல்ல பணிந்தனர். ஓட்டுநரும் வழியில் செல்வோரிடம் வழி கேட்டு அவர்களை பஞ்சாயத்து தலைவரின் வீட்டில் இறக்கிவிட்டார். இவர்கள் ஊருக்கு நுழைந்த விஷயம் இவர்களுக்கு முன்பாகவே அந்த ஊரின் பஞ்சாயத்து தலைவரான பிபுலின் கவனத்திற்கு வந்துவிட்டது. அவர்களை யோசனையுடனே வரவேற்றார். நால்வரில் சாஷிக்குதான் இந்தி நன்றாக பேச தெரியும் என்பதால் அவள் முன் சென்று, ஐயா, உங்க ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கோம், இங்க எங்க தங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல, ரெண்டு நாள் தங்க ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும், தங்குறதுக்கான செலவை உங்களுக்கு நாங்க கொடுத்துடுவோம் என்றாள். அவர்களிடம் ஒன்றும் கூறாமல் கரணை அழைத்தவர், நம்ம தோட்ட வீட்டை சுத்தப்படுத்தி அங்க இவங்களை தங்க ஏற்பாடு பண்ணி கொடு என்றார். பின் சாஷியிடம், இந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அது என்னன்னு கரண் சொல்லுவான், இங்க தங்கியிருக்கிறப்போ நீங்களும் அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுதான் நடக்கணும் என்றார். சாஷியும், ரொம்ப நன்றி ஐயா, கண்டிப்பா உங்க ஊர் கட்டுப்பாடுகளை நாங்க மீறமாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தாள். அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போக போவதையோ அதனால் அவர்கள் அனுபவிக்க போவதையோ அப்பொழுது அவள் அறியவில்லை. பிபுல் கூறியதை தன் நண்பர்களுக்கும் மொழிபெயர்த்தாள். பின் அனைவரும் பிபுலிடம் விடைபெற்று கரணுடன் சென்றனர். கரண் செல்லும் வழியிலேயே அந்த வீட்டை பற்றியும் அதனால் அங்கு விதித்திருக்கும் கட்டுப்பாடுகளை பற்றியும் கூறினான். புது ஆட்கள் என்பதால் முழுதாக கூறாமல் அது பேய் வீடு என்பதை மட்டும் கூறியிருந்தான். அதற்குள் அவர்கள் தங்க போகும் தோட்ட வீடு வந்துவிட்டது. ஏற்கனவே சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருவதால் அதை திறந்து விட்டவன், உங்களுக்கான சாப்பாடு நேரா நேரத்துக்கு வந்துடும், உங்களுக்கு எங்கேயாவது போகணும்னா இந்த தன்வீரை கூட்டிக்கிட்டு போங்க என்று அங்கு வாட்டசாட்டமாக இருந்தவனை கை காட்டினான் கரண். வேறு ஏதாவது உதவி வேண்டுமானாலும் கேட்குமாறு கூறி அவர்களிடம் இருந்து விடை பெற்றான் கரண். சே, நான் கூட ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சாயத்து தலைவர் பார்வையை பார்த்ததும் என்னமோன்னு நினைச்சேன், பட் நல்லா ஹெல்ப் பண்றாங்கல்ல, இருக்க வீடு சாப்பிட சாப்பாடு அது மட்டும் இல்லாம ஊர் சுத்தி பார்க்க கைடு, இதுக்கு மேல என்ன வேணும் என்றான் விஸ்வா. தோழிகள் இருவரும் ஒரு அறையை பகிர்ந்து கொள்வதாக கூறி உள்ளே சென்றனர். விஸ்வா மற்றொரு அறைக்குள் செல்ல முற்பட அவனின் முதுகில் இருந்த பையை பிடித்து பின்னால் இழுத்த ஆதர்ஷ், திரும்பவும் அந்த பேய் வீட்டுக்கு போகலாம்னு பிளான் போட்ட அவ்வளோதான் என்று மிரட்டிவிட்டு உள்ளே சென்றான். அடே, நான் எங்கடா பிளான் போட்டேன், பிளான் போட்டது எல்லாம் இவன் இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான்
என்று மனதிற்குள் புலம்பியவாறு உள்ளே சென்றான் பிபுலின் வீட்டில். பிபுலின் முடிவை கண்டு அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார் பிபுலின் மனைவி. இந்த 3 மாதங்களில் வெளியிலிருந்து வருபவர்களை அவ்வளவாக ஊருக்குள் தங்க வைப்பதில்லை. அப்படியே தங்குவதற்கு சம்மதித்தாலும் அவர்கள் வந்த நோக்கத்தை தீர விசாரித்த பிறகே அவர்கள் தங்குவதற்கு இடம் ஒதுக்கி கொடுப்பார் பிபுல். ஆனால் இன்றோ அவர்கள் வந்து கேட்டதும் உடனே சம்மதித்ததை எண்ணியே ஆச்சரியப்பட்டார் அவர். தன் சந்தேகத்தை கணவரிடமும் வினவினார். ஒரு பெருமூச்சை விட்ட பிபுல், எல்லாம் இந்த ஊரு நன்மைக்காக தான் ஷர்மி. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பசங்க இங்க வந்திருந்தாங்க. அவங்களோட நம்ம கிராமத்து சேர்ந்த பேராசை பிடிச்சவங்களையும் காவு வாங்கிட்டு அடங்கிடுச்சு அந்த வீடு. இப்பவும் அதே மாதிரி இவங்க வந்திருக்காங்க. விதிப்படி நடக்கும் என்று சொல்லிவிட்டு